வெல்கம் பேக் டு 2.0 மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்குது, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நம்ம சிஎஸ்கேக்கும். இது வந்து ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் முடிஞ்சு அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்குது. அதில் வந்து சிஎஸ்கே வந்து மொமெண்டம் கெயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிச்சர்ஸ் இப்போ அசிஸ்ட் ஸ்பின்னுக்கு பண்ணுறதுனால இம்ரான் தாகிர் ஆட வைக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி யாரை வெளில கொண்டு போவாங்க, சாம் கரனா இல்லை வாட்சனா அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்தியனில் கரண் சர்மாவுக்கு போயில் சாய் கிஷோர் கூட ஆரம்பிக்கலாம், ஏன்னா அவங்க ப்ளே ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ரெண்டாவது வந்து சன்ரைசர்ஸும் அது மாதிரி அவங்க 6 பாயிண்ட் இருக்காங்க, அவங்க டாப் ஃபோருக்குள்ளே போகிறதுக்கு எல்லா இதுவும் பண்ணுவாங்க. பேசல் தம்பி ஆட வைக்கலாம், அது மாதிரி விஜய்சங்கருக்கு பதிலாக வேறு யாரும் ஆரம்பிக்கலாம், அது மாதிரி ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே துபாய் கிரவுண்டு வழக்கம் போல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். டியூ ஃபேக்டர்லாம் இருக்காது, ஏன்னா அங்கே கொளுத்துது கிளைமேட்டு அப்படியே ஊற்றுது, அதனால் டியூ ஃபேக்டருக்கு நிறைய சான்ஸ் இல்லை. பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்து நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மேட்ரு. ஸ்பின்னருக்கு நல்லா அசிஸ்ட் ஆகுது ட்ராக்கு, ஃபாஸ்ட் பவுலரும் நல்லா போடுறாங்க. யாக்கர்லேருந்து எந்த டீம் ஒழுங்காக போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த டோர்னிமெண்ட்டோட இது வரைக்கும் ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா சன்ரைசர்ஸ் நட்ராஜன் இருக்கார், அவர் இது வரைக்கும் 42 யாக்கர் போட்டிருக்காரு, அதனால் மேபி சன்ரைசர்ஸ் ஸ்கோர் அப் லிமிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லலாம். அப்புறம் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் வெங்கட்.